உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில கழுத்து வலி, தோல்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இவைகளை பத்தி பார்ப்போம். பொதுவா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் லம்பார் ப்ராப்ளம் இப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்து வந்து திருப்ப முடியாது, மரக்கட்ட மாதிரி ஆயிடும், உடம்போட தான் திருப்ப முடியும். கழுத்து திருப்பினா வலி, தோல்பட்டையில வலி, அந்த காது பின்னாடி இருந்து வலி அப்படியே தொடர்ந்து கை விரல் வரைக்கும் வரும். அடிக்கடி வலி, அடிக்கடி சொட்டு எடுப்பாங்க, அவங்களை அறியாம பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுத்து போகும், தலை சுத்தல், மயக்கம், சிலருக்கு வாந்தி கூட இருக்கலாம். இது வந்து என்னன்னா உங்களுக்கு முதுகு தண்டு எலும்புல பிரச்சனை, கம்ப்ரஸ் ஆயிடும், நடுவில் சதை பிடுங்கிட்டோம், அதனால பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, அதனால ஏற்படும் விடுவிக்கு. இதற்கு வந்து ஆங்கில மருத்துவத்துல ஒரே சொல்யூஷன் சர்ஜரி. சர்ஜரி இல்லாமல் இடுப்பு வலியோ கழுத்து வலியோ சர்விக்கல் லம்பார் ப்ராப்ளம் பாதுகாக்க முடியும். ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாராம். ஆபீஸ்க்கு போன உடனே ரொம்ப வலி வந்துருச்சு, முடியல. இல்ல இப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் தானே ஒர்க் பண்றது, அவருக்கு ஒரே வலி, மயக்கம், வாந்தி. உடனே லீவ் எழுதிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. வந்துட்டே இருக்காரு, அவரால் கார் டிரைவ் பண்ண முடியல. ஓரமாக காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு டிரைவரை கூட்டிட்டு வா, இந்த மாதிரி பிரச்சனை. சரி, அவங்களும் ஒரு டிரைவரை ரெடி பண்ணிட்டு கூட கூட்டிட்டு போறாங்க. அவர் எங்கே சொன்னாரோ அங்கே போய் பார்த்தா அவர் முடியாத நிலையில ஏசியை போட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவருக்கு சர்விக்கல் ப்ராப்ளம். சரின்னு ஃபோன் பண்ணாங்க, உடனே கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன், கூட்டிட்டு வந்தாங்க. அவரால் நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல, அப்படியே தரையிலே படுத்துட்டார். அதுக்கப்புறம் அவரை செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் சொன்னேன், கண்டிப்பாக ஒரு 3 வாரங்கள் பெட் ரெஸ்ட்ல இருக்க. உங்க நிலைமை பாத்தீங்கன்னா நீங்க அலோபதியில போனீங்கன்னா சர்ஜரி, சர்ஜரி பண்ணாலும் ரெஸ்ட்ல இருக்கணும், டிரைவ் பண்ண முடியாது, குளிப்பெல்லாம் இருந்தா அதுல நீங்க போக கூடாது, லாங் டிரைவிங் கூடாது, ரெஸ்ட், அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு இன்பேஷன்ட் நினைச்சிட்டு உங்க வீட்லயே பெட் ரெஸ்ட்ல இருங்க, நாங்க சொல்ற மெடிசன்ஸ் கொடுங்க, சுடுதண்ணி ஒத்தடம் கொடுங்க, மைல்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்க, கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, பயப்படாதீங்க, ஆப்ரேஷனே வேண்டாம், நல்லா பண்ணிக்கலாம். அவரும் தொடர்ந்து 3 வாரங்கள் காலையில ஃப்ரூட்ஸ், மத்தியானம் ஃப்ரூட்ஸ், நைட்டு ஃப்ரூட்ஸ், நடுவில் சூப்பு, ஜூஸ், அதுவும் 15 நாள் லிக்விட் ஃபுட்டே, 1 மணி நேரத்துக்கு ஒரு பெட் ரெஸ்ட் நம்ம கொடுத்த மெடிசன்ஸ். ஆனா அவர் வரும்போது 1 நிமிஷம் உட்கார முடியல, 1 நிமிஷம் நிற்க முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷன்லாம் கிடையாது, 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நல்லா இருக்காரு. வயது பாத்தீங்கன்னா 32. இதே போல ஒரு பெண் லம்பார் ப்ராப்ளம் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, தொட்டு பார்க்கறது கூட முடியல, வலிக்குது, அவ்வளோ வலி, உட்காரவே முடியல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அவங்களுக்கு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம், கடைபிடித்தாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க 7 ஆண்டுகள் ஆகுது, ஒரு பிரச்சனையும், நல்லா இருக்காங்க. அதே போலத்தான் மூட்டு வலி, நீங்கள் என்ன எலும்பு சம்பந்தமான வலிகள் இருந்தாலும் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். உங்கள் ரிப்போர்ட்டை பொறுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ், கவலைப்படாதீங்க. நல்ல எள்ளு சாப்பிடணும், பிரண்டை சட்னி சாப்பிடணும், அற்புதமான உணவு, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் தினந்தோறும் சாப்பிடணும். பைனாப்பிள் எலும்புக்கு நல்லது, எள்ளு கருப்பு எள்ளு நல்லது, புரியுதுங்களா? பிரண்டை சட்னி நல்லது, பிரண்டை சட்னி அவ்வளோ நல்லது, நமக்கு எலும்புக்கும் எலும்பு மஜ்ஜைக்குள்ளே போய் வேலை செய்யக்கூடிய தன்மை பிரண்டைக்கு உண்டு. இதனால்தான் நம்ம ஊரில் ஏதாவது விசேஷம்னா, இன்றைக்கும் எங்கள் ஊர்லலாம் பண்டிகை, முக்கியமான தினங்கள் அப்படின்னா பிரண்டை சட்னி, பிரண்டை சுவையல் கொஞ்சம் வச்சுருவாங்க. நாங்களாம் சும்மாவே சாப்பிடுவோம், அது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எப்படி வேணா சாப்பிடலாம். அதை விட நல்லதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே, அதே போல நான் எங்க டிராவல் பண்ணாலும்
அந்த பிரண்டை இருக்கான்னு பார்ப்பேன். இருந்தா அது கொழுந்தா உடைச்சு நிறைய எடுத்துட்டு வருவேன். வர்ற பேஷண்ட்க்கு எல்லாம் கொடுப்பேன். சிலருக்கு எல்லாம் பிரண்டை என்னன்னே தெரியாது, சிலருக்கு கிடைக்காது. நான் என்ன பண்ணுவேன், கிடைக்கும் போது நிறைய கொண்டு வந்து நான் ஒரு 10 நாள் பயன்படுத்துவேன். அதே போல நிறைய இருக்கு இல்லையா, வர்ற பேஷண்ட்க்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இருந்தாங்க, இப்படி செய்யுங்க, இது துவையல் இப்படிதான் செய்யறது, நீங்க எடுத்துட்டு போய் செய்யுங்க. இப்ப கடைகள்லயே விற்கிது, எங்க வீட்டு பக்கத்துல கடையில கிடைக்கும். கட்டு 10 ரூபாய் தான், 10 நாளைக்கு வரும். அப்ப ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தான் செலவு பிரண்டை. ஆனா மருத்துவ குணம் நம்மள ஆபரேஷன் இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல், நம்ம மூட்டு எலும்பு தேய்வு, கழுத்து எலும்பு தேய்வு, கம்ப்ரெஷன் ஆயிருக்கிறது, எல்லாமே சரியாகக்கூடிய தன்மை இந்த இயற்கை மருத்துவத்துல, ஆயுர்வேத மருத்துவத்துல இந்த உணவாலேயே வந்து நீங்க சரியாக்க முடியும். அதே போல ரெண்டு வகையான எண்ணெய் தயாரிக்கிறோம் நாங்க இந்த வலிகளுக்கு. ஒண்ணு வந்து உள்ளுக்கு சாப்பிடுறது, நல்ல செம கசப்பு, 2 நாள் முகம் சுளிப்பாங்க. நிறைய பேஷண்ட் சொல்றாங்க, உண்மையே சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க, சாப்பிட்டங்க பலன் நல்லா இருக்குங்க, வலியே இல்லைங்க, ஃப்ரீயா இருக்குங்க, நல்ல மோஷன் போதுங்க, உடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க, அந்த டைட்னஸ் வலி எதுவுமே கிடையாது. அதே போல வலிக்கு மேல தடவுறதுக்கு ஒரு ஆயில் ரெடி பண்ணி தரோம். வலியா லேச சூடு பண்ணுங்க, வெது வெதுன்னு மேல அப்ளை பண்ணுங்க, விட்டுடுங்க. 20 நிமிஷம் கழிச்சு வெந்நீர் வச்சு குளிங்க, அல்லது சுடு தண்ணி ஒத்தடம் கொடுங்க. அதே போல மைல்டு எக்ஸசைஸ், வெரி வெரி மைல்டு எக்ஸசைஸ், 95 வயது 100 வயது ஆனாலும் செய்யக்கூடிய உடற்பயிற்சியை சொல்லித்தரோம். அதனால பயப்படாதீங்க, நம்பிக்கையா பொறுமையா கடைபிடிச்சீங்கன்னா அது சர்விக்கல் ப்ராப்ளம், லம்பார் ப்ராப்ளம், ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும், நம்மளோட கருத்து என்ன, அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதுகாக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் இந்த 30 ஆண்டுகளாக சென்னை டி நகர்ல இந்த மருத்துவத்தை செய்துட்டு வரோம். அதனால நிறைய மக்களுக்கு நான் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சென்னை டி நகர்ல தான் நான் இருக்கேன். எங்களோட தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளு விவரம் அறிக்க. என்ன நேர்களே, பயனுள்ளதா இருக்கும்னு நம்புற, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.